சிபில் ஸ்கோரை இலவசமாக தெரிந்து கொள்ள முடியுமா? சிபில் மதிப்பு குறைந்தால் அதை எப்படி உயர்த்துவது? விரிவாக பார்க்கலாம். நம்மில் பலரும் சிபில் ஸ்கோர் குறைந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றோம். சிபில் ஸ்கோர் என்பது கடந்த காலத்தில் வாங்கிய கடன்களை ஒழுங்காக திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதா என்பது போன்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது. சிபில் ஸ்கோரை வைத்துதான் வங்கிகள் கடன் வழங்குகின்றன. இதனால்தான் ஒவ்வொருவரும் இந்த சிபில் ஸ்கோர் குறையாமல் பார்த்துக் கொள்ள மெனக்கெடுகின்றனர். சிபில் ஸ்கோரை இலவசமாக www.sibil.com என்ற இணையதளத்தில் ஒருமுறை மட்டுமே தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக தனிநபர் ஒருவருக்கு சிபில் ஸ்கோர் 300 முதல் 900 வரை மதிப்பிடப்படுகிறது. 360 முதல் 580 வரை சிபில் ஸ்கோர் இருந்தால் மிகவும் மோசமான நிலை என மதிப்பிட்டு அந்த நபருக்கு வங்கிகள் கடன் வழங்காது. அதேபோல 580 முதல் 640 வரை சிபில் மதிப்பீடு இருந்தால் மோசமான நிலை என கூறி அதற்கு வங்கிகள் கடன் வழங்காது. 640 முதல் 700 வரை இருந்தால் கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என கூறலாம். 700 முதல் 750 வரை சிபில் இருந்தால் சற்று கூடுதல் வட்டியில் கடன் கிடைக்கும். இதுவே 750 முதல் 850 வரை சிபில் ஸ்கோர் இருந்தால் குறைந்த வட்டியில் கடன் பெற முடியும். கிரெடிட் கார்டு கட்டணம் அல்லது வங்கிகளில் பெற்ற கடன் தவணையை சரியான நேரத்தில் செலுத்தாமல் இருப்பது, கிரெடிட் கார்டில் அனுமதிக்கப்பட்ட தொகையில் பாதிக்கு மேல் பயன்படுத்தி இருப்பது, வங்கிகளில் கடன் கேட்டு அடிக்கடி விண்ணப்பிப்பது போன்ற காரணங்களால் சிபில் ஸ்கோர் குறையும். சிபில் ஸ்கோரை மீண்டும் அதிகரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் பெற்ற கடனுக்கு குறித்த நேரத்தில் தவணை செலுத்தி வந்தாலே போதும். கடன் வாங்குவது பெரிதல்ல, அதை திருப்பி செலுத்த வழி இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும். அதே நேரம் வருமானத்திற்கு ஏற்றாற்போல் செலவு செய்வது, வருமானத்தை பெருக்கிக் கொள்ள உள்ள வழிகளை தேர்ந்தெடுத்து உழைப்பது போன்றவைகளை வழக்கமாக்கிக் கொள்வதே எதிர்காலத்திற்கு சிறந்ததாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.